Hi guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஃப்ளவருக்கு வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கான். அதில் வந்து அதுக்குள்ளே சர்க்கிள் சர்க்கிளாக கட் பண்ணணும். ஸோ நான் கட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கோவ மாதிரி இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் நான் கட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து அதில் ஃபஸ்ட் நம்ம கட் பண்ண இடம் இருக்குல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட், அதில் இருந்து ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ ஃபுல்லாக எண்டின் வரைக்கும் ரோல் பண்ணிடுங்க. எண்டின் வரைக்கும் ரோல் பண்ணவும் கொஞ்சம் சர்க்கிள் ஷேப்பில் கிடைக்கும். அதில் வந்து நம்ம கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி அதில் வந்து நம்ம இதை ஒட்டிடணும். ஸோ இப்போ ஒட்டினோன்னா இந்த ஃப்ளவர் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 5x5 ஸ்கொயர் ஷேப்பில் வந்து எடுத்துக்கோங்க. அதை இப்போ நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி 3 times ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபோல்ட் பண்ணுறேன் இல்லையா, 3 times அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு கர்வ் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. பென்சில் வச்சு வரைஞ்சிட்டு அந்த கர்வாக அப்படியே வந்து சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணோன்னா அந்த ஃப்ளவருக்கு வந்து ரெடி ஆகலை, அந்த ஃப்ளவர் மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சோண்டு க்ளூ, சென்டரில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த நம்ம வந்து ஒரு ஃபார்ம் ஷீட்டில் வந்து சர்க்கிள் ஷேப்பில் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துருந்தேன். ஸோ அதை வந்து நான் ஒட்டிக்கிறேன் நடுவில். இப்போது தேர்ட் ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அதே மாதிரி சேம் ஷீட் மாதிரி தான் எடுத்து அதே மாதிரி 3 times ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு இன்னொரு டைம் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபோல்ட் பண்ணுற பார்த்திங்களா, இன்னொரு டைம் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பீஸ் இருக்கும். ஸோ அதை கட் பண்ணிவிட்டு ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஷேப்பில் கிடைக்கும். ஸோ அது மாதிரி நான் வரைஞ்சிருப்பேன் இல்லையா, ட்ரா பண்ணியிருக்க மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணிடுங்க. இப்போ அதை கட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒவ்வொரு பெட்டல்ஸுக்கும் நடுவில் வந்து ஒரு ஹாஃபாக அந்த பெட்டல் வந்து ஹாஃபாக மடித்து விடு, மடித்து விட்டுருங்க. எல்லா பெட்டல்ஸ்லேயுமே இந்த மாதிரி மடித்து விட்டுருங்க. ஸோ கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும், லுக் வந்து செமையாக இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி சேம் அதுலேயும் வந்து நடுவில் ஒரு க்ளூ, கொஞ்சோன்னு சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபோம் ஷீட்டில் சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி அதே வச்சுருந்தேன். இப்போது ஃபோர்த்து ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே சேம் தான், 5x5 cm எடுத்து அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ட்ராயிங் மட்டும் வேறு மாதிரி பண்ண போகிறோம். ஸோ 3 times தான் அதில் ஃபோல்ட் பண்ணணும். ஸோ 3 times ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் ட்ரா பண்ண மாதிரி ட்ரா பண்ணி கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி சேம் க்ளூ நடுவில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபோம் ஷீட் சர்க்கிள் ஷேப்பில் எடுத்து அதையும் ஒட்டிடுங்க. இப்போ 5th ஸ்டெப் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இப்படி 5th ஃப்ளவர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சாதாரண பேப்பர் தான் எடுத்திருந்தேன். அதில் ஒரு 1 cm அளவுக்கு மேல் பக்கம் மட்டும், ஓப்பன் பண்ணுற பக்கம் மட்டும் கோடு போட்டுக்கோங்க. ஸோ கோடு போட்டுக்கிட்டு கீழே அந்த மடித்த பக்கமாக இருக்கும் இல்லையா, அங்கினக்குள்ள வந்து நம்ம குட்டி குட்டியாக அந்த 1 cm தாண்டாமல் அந்த 1 cm இந்த பக்கம் இருக்கிறதில்ல அந்த ஸ்பேஸை ஃபுல்லாக கொஞ்சம் குட்டி குட்டி கேப்லேயும் நம்ம வந்து கட் பண்ணிட்டு வரணும். ஸோ அதே மாதிரி நான் ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். இப்போ அதே மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு இன்னொரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரில் ஒரு பெண்ணோட லிப் இருக்குள்ளையா உள்ளே இருக்கிற அந்த லிப் இது மட்டும் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து அதை ஃபுல்லாக ரோல் பண்ணிடுங்க. அந்த ஷீட்டு இன்னொரு ஷீட்டு எடுத்து அதில் வந்து பண்ணி இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. பேப்பர் ஸ்டிக் மாதிரி வரும். ஸோ அதில் எண்டிங்கில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. ஒட்டினதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கில் இருக்கிற எண்டிங் பாயிண்ட் அண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் ரெண்டு சைடுமே கட் பண்ணிக்கோங்க, ஈவனாக இருக்கிறதுக்காக. இப்போ நம்ம முன்னாடி கட் பண்ணோம் இல்லையா, அதில் இந்த 1 cm கட் வந்து கேப் விட்டு நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து கொஞ்சமாக நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணி அதே மாதிரி அந்த ஸ்டிக்கை வச்சு அப்படியே வந்து ரோல் பண்ணிகிட்டே வரணும். க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க அந்த
ஒன் சென்டிமீட்டர் கட் வந்து கேப் விட்டது இல்லையா, அது ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணி இந்த ஸ்டிக்கை அதில் வச்சு சுற்றி ஒட்டி விட்டுருவேன். நல்லா வந்து அந்த ஸ்டிக்கில் வந்து நல்லா ஒட்டிடுவேன் எல்லா. ஸோ 1 சென்டிமீட்டர் அளவு மட்டும்தான் க்ளூ ஒட்டணும். ஸோ ஒட்டி அதை ஃபுல்லாக நம்ம வந்து ரோல் பண்ணிக்கலாம். இப்போது ஃபுல்லாக வந்து ஒட்டினதுக்கப்புறம் அந்த மாதிரி கம் போட்டு ஒட்டினதுக்கப்புறம் இப்போது நல்லா ஒட்டுக்கோங்க. இது வந்து எண்டிங்கில் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா லைட்டாக ஒட்டிடுங்க. அது வந்து உள்ளே வந்து ரொம்ப மேலே தூக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கேயே வந்து க்ளூ அப்ளை பண்ணி நல்லா ஒட்டி விட்டேன். நெக்ஸ்ட் வந்து அதுக்கு சென்டர் பாயிண்ட்டை எடுத்துட்டு அந்த ஃப்ளவர் மாதிரி பண்ணியிருக்கோம் இல்லையா மேலே, அதில் சென்டரில் எடுத்து நல்லா மடிச்சு விட்டுருங்க. அந்த மாதிரி மடிச்சுட்டு அதில் உள்ள சென்டர் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி சென்டரில் க்ளூ போட்டுட்டு இந்த ஒரு நம்ம ஃபோம் ஷீட்டில் வச்சு கட் பண்ணதை வந்து நடுவில் ஒட்டிடுங்க. ஸோ இப்போ அவ்வளோதான் இந்த ஃப்ளவரும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ 6th ஃப்ளவர் பண்ணுறதுக்கு 8x8 சென்டிமீட்டர் அளவுக்கு 4 ஷீட் எடுத்துக்கிறேன். ஸோ அதையும் ஷீட் நம்ம முன்னாடி பண்ணோம் இல்லையா அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பண்ணுறது மாதிரி 3 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணி இதில் வந்து டபுள் கர்வ் கொடுக்கணும். அதாவது ஃப்ளவர் வந்துச்சுன்னா வரையும் இல்லையா அந்த மாதிரி கர்வ் கொடுத்து அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ அதே மாதிரி மீட்டும் நான் வந்து 3 இருக்கு இல்லையா, அதையும் நான் அதே மாதிரி கட் பண்ணிக்கிறோம். ஸோ கட் பண்ணிட்டு ஸோ இப்போ அதே மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ அதில் நடுவில் ஃபஸ்ட்டு ஒரு இதை எடுத்து அதை வந்து ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க அந்த ஃப்ளவரை. நெக்ஸ்ட் இன்னொன்று எடுத்து காத்தடிச்சிச்சு, ஸோ அதனால் வந்து கரெக்டாக பண்ண முடியல. இன்னொன்று எடுத்து அந்த ஹாஃபாக கட் பண்ணதுக்கு கொஞ்சம் ஒரு 3 பெட்டல்ஸ் மட்டும் வச்சு அதை கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொன்று வந்து ஒரு 2 பெட்டல் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அடுத்து 4th ஒரு ஃப்ளவரில் ஒரு பெட்டல்ஸ் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பெட்டல்ஸாக நம்ம கட் பண்ணிக்கணும். பெருசு சின்னது அந்த மாதிரி 1, 2, 3 கட் பண்ணிவிட்டு இப்போ பெருசாக இருக்கும் இல்லையா, அதில் கட் பண்ணதில் எது பெருசாக இருக்கும் அதை எடுத்து அதில் வந்து க்ளூ நான் அப்ளை பண்ணுற மாதிரி அது மாதிரி அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. ஸோ ஒட்டிக்கிட்டு இந்த மாதிரி வரிசை எது வந்து பெருசாக இருக்கோ அதை பார்த்து எடுத்து அதே மாதிரி வந்து ஒட்டிடுங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் ஒட்டினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணோம் இல்லையா பெருசாக வந்து வச்சு ஒட்டினோம் இல்லையா, அதுக்கப்புறம் செகண்டாக நம்ம ஒட்டினது அந்த மாதிரி வரிசையாக மாடல் வரிசையாக கொஞ்சம் பெருசாக அப்புறம் குட்டி சின்னது சின்னதாக அந்த மாதிரி ஒட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 பெட்டல்ஸ் இருக்கும், அந்த மாதிரி வரிசையாக ஒவ்வொரு குட்டி குட்டி வீட்டு பார்த்து ஒட்டுவோம். ஃபஸ்ட் வந்து பெருசாக அப்புறம் பெருசு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக அந்த மாதிரி வரிசையாக ஒட்டிட்டு நான் இந்த ஃப்ளவர் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. இப்போது அவ்வளோதான் நம்மளோட வீடியோ முடிஞ்சு. ஸோ இப்போ நான் வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பண்ண எல்லா ஃப்ளவர்ஸும் ஒன்றா வச்சு காமிக்கிற பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குன்னு. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.